கிரேசி மொழி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாள் எல்லாம் பார்க்குறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்லாம் ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கிங்களா இருக்குது ஆழமரத்து பிள்ளையார் கோயில் இது எங்கே இருக்குன்னா வத்திராயிருப்பு தானினோன்னே இருக்குது நம்ம போக போகிற இடம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்திர மகாலிங்கம் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அது எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பதிவு தான் இது சரிங்களா இப்போ பார்த்துட்டு இருக்குது தானிப்பாறை ஏழு கிலோமீட்டர்னு போட்டுக்கோங்க வத்திராயிருப்பில் இருந்து தானினீங்கன்னா தானிப்பாறை அது ஏழு கிலோமீட்ரு இப்போ அது பக்கத்துலேயே மகாராஜபுரம் மாத்தூருக்கு சொந்தமான ஒரு கோயில் நிறைய பேர் இது உள்ளே போயிருக்க மாட்டேங்க அமச்சியாரம்மன் கோயில் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுங்க அமைச்சியாரம்மன் ரொம்ப விசேஷமான கோயில் இந்த அமைச்சாரம் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் கோயில் இருக்குங்க அந்த விநாயகர் கோயிலை கும்பிட்டுட்டு தான் நான் இப்போ வந்தேங்க இப்போ உள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க பெரிய மரங்கள் நல்ல இயற்கையான சூழல் நல்ல இயற்கையான காட்சிகள் நிறைந்தது பக்கத்துல ஒரு சின்ன ஆறு கூட டேம்ல இருந்து வர்ற தண்ணி கூட இருக்கும் அதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த அமைச்சாரம்மனை இங்கேருந்தே பார்க்குறோம் அமைச்சியார் அம்மன் ரொம்ப கம்பீரமாக வீட்டில் இருக்கிற ஒரு அழகை நம்ம இந்த கிரேசி மொழி மூலமாக அவங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பெருமை அமைச்சரம் பார்த்துட்டோம் இப்போ அமைச்சாரம்மன் கோயிலை தாண்டுனா மந்தித்தோப்பு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் அமைச்சியாரம்மனை கும்பிட்டுங்கோங்க மிகந்த அருள் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இப்போ வந்துட்டோம் மந்தித்தோப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு தரையில் பாலம் ஒன்று இருந்துச்சுங்க அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வேலையில் இருந்துச்சு நம்ம போகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சதுனால வெள்ளம் அப்படியே அந்த கரைகள் பாலத்துக்கு மேலே வெள்ளம் போடுது அது கிட்டத்தட்ட அருவி மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நான் வீலரில் எதுவுமே போக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இருசக்கர வாகனங்கள் எல்லாமே அன்றைக்கி நம்ம போகல அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆள் தள்ளி அப்படி கொண்டு கொண்டு போயிட்டுருந்தாங்க அதெல்லாம் தாண்டி தாண்டால் தான் அடுத்த இடம் போக முடியுது வந்தித்தோப்பு அந்த தரையில் பாடத்துக்கு தாண்டிங்கன்னா ஒரு சித்த வைத்தியசாலை ஒரு சின்ன கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் போனால் இப்போ பார்க்குறீங்களா இந்த அருள்மிகு ஸ்ரீ மாளிகைப்பாறை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோயில் அப்படிங்கிற கோயில் இருக்குங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல மிக பிரமாண்டமான ஒரு சிவன் சிலை நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த சிவன் சிலை தான் நம்ம கருப்புசாமி ஆலயம் இருக்குது இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு குறி சொல்கிறதா போட்டிருக்கிறாங்க இந்த சிவனோட அழகு சிவனோட கம்பீரம் இந்த ஏரியாவிலே கொஞ்சம் பெரிய சிவனை முன்னாடி வச்சிருக்கிறது வச்சிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க இந்த ஸ்ரீ மாளிகைபுரத்து ஸ்ரீ ஸ்ரீ கருப்பசாமி கோயில் இதை தாண்டி நம்ம போனால் ஒரு தியான பீடம் ஒரு சித்து வைத்தியசாலை அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இப்போ நம்ம நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது கஞ்சி மடம் அன்னதான மடம் இது உங்களுக்குலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீ ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் அவர்களால் இந்த ஸ்ரீவில்லுத்தூர்லேருந்து பத்ராமரையில் ராமச்சந்திராபுரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த கஞ்சி மடம் என்று சொல்லக்கூடிய அன்னதான மடம் இங்கே எப்பயுமே டெய்லி பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் தினசரி நடந்துகிட்ருக்கு வர்ற பக்தர்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த அன்னதான மடம் கஞ்சி மடத்தில் என்றும் நடந்துகிட்ருக்கு இது வந்து சதுரகிரி மலைக்கு கீழே உள்ள அடிவாரத்தில் உள்ளது ஸ்ரீ ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகளின் அன்னதான மனம் கஞ்சி மனம் இப்போ என்ன ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் சின்ன கோயில் தான் என்ன கோயில் அப்படின்னா ஸ்ரீ சத்ர சதுர அம்மன் கோயில் அது கூட என்ன இருக்கு ஸ்ரீ மகா கால பைரவரும் இருக்காருங்க இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க ஸ்ரீ சத்ர பத் சதுர பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாதாள பைரவி திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பாதாள பைரவி படம் வந்திருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பாதாள பைரவி பேர்லேயே ஒரு கோயில் இருக்குது நம்ம சதுரகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது அதில் உள்ள சூலாயுதத்தை தான் நம்ம இருக்கோம் அது பக்கத்துலேயே ஒரு முன்னாடி அந்த ச பத்திர பாதாள பைரவி கோயிலுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் ஒரு விநாயகர் வீற்றிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இது வந்து சதுரகிரி மலை அடிவாரமான தானிப்பாறை மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கோயில் பாதாள பைரவி கோயில் இதை தாண்டினாலே நம்ம எதை வந்து சேர்ந்துடும் அப்படின்னா தானிப்பாறை அடிவாரத்தை போய் சேர்ந்துடும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தானிப்பாறை அடிவாரம் தான் மேலே ஒரு போர்டு கூட இருக்கும் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் சிறுளுத்தூர் எங்கும் அப்படிங்கிற போர்டு இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க சூப்பராக இருக்காரா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு இந்த இம்மலை அடிவாரத்தில் ஏகப்பட்ட ஆஞ்சநேயரின் மறுபிறப்பான அவர் ஜே ஆஞ்சநேயா நிறையா இருக்காங்க அவர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம நிற்கிற இடம் வந்து சதுரகிரி மலை அடிவாரம் அதாவது தானிப்பாறை நம்ம போன அன்றைக்கி வந்து வனத்துறையினால் பெர்மிஷன் கிடையாது மேலே மலை ஏற விடலை அதனால் அதை பற்றிய மலை ஏற்றமும் சதுரகிரி சுந்தர மகாலிகம் சந்திர பற்றிய கோயில் மலை ஏற்ற பயிற்சியை பற்றி விரைவில் ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட்டு இதில் போடுறோம் கண்டிப்பாக போடுறோம் இப்போ மேலே மலை ஏற முடியல அதனால் என்ன செய்யறோம்னா கீழே உள்ளதுலேயே சூடம்பத்தி ஏற்றி சதுரகிரி சுந்தரமகலைங்கிறது நினைச்சிட்டு கீழேயே கும்பிட்டுட்டு வர்ற சூழ்நிலை தான் அப்படி தான் கும்பிட்டு போகிறாங்க நிறைய பக்தர்கள் நம்மளும் அதுதான் செஞ்சோம் நான் அப்படி சொன்னேன் இல்லையா சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் சிலத்தூர் அதாவது தானிப்பாறை அடிவாரம் அப்படிங்கிறது இதுதான் இதுலேருந்து மேலே என்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையோட பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு யானை இப்போ பிரமாண்டமான யானையின் ஓவியத்தை பார்க்குறோம் பெர்மிஷன் வாங்கணும் வனத்துறையின் அனுமதி கிடைத்தால் மட்டுமே இப்போ மலை ஏற முடியும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் இதுக்கு தான் கொடுக்குறாங்க அப்போ நம்ம நம்ம ஏற முடியும் அதை நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு விரைவில் அடுத்த இதில் தெளிவான ஒரு வீடியோவாக பதிவுடுறோம் இந்த வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு புகழ்பெற்ற ஆண்டாள் கோயிலிருந்து சில்தூரில் வந்து வத்தராயிருப்பு வந்து வந்துடணும் வத்திராயிருப்பில் இருந்து உள்ளே வந்தால் இந்த தானிப்பாறை அடிவாரம் இருக்குது இப்போ நம்ம அது வரைக்கும் தான் போயிருக்கோம் நிறைய ஆஞ்சநேயர்ஸை பார்க்குறோம் கண்டிப்பாக சதுதகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலை இங்கேருந்தே நம்ம தரிசனம் இருந்தே தரிசனம் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்